எனக்கு திருமண ஆயி இப்போ டிவோர்ஸ் கேஸ் நிலவுல இருக்கு போயிட்டு இருக்கு. இது விஷயம் தெரிஞ்ச நவீன் குமார் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்றாரு. நான் முதல்ல வேண்டாம் ரெஃப்யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட அப்ரோச் பண்ணி ரெண்டு ஃபேமிலிக்கும் சமாதத்தோட நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி இவருக்கு வேலை போகுது. என்கிட்ட வந்து காசு கேட்டு மிரட்டினாரு. சரி ஹஸ்பண்ட் தானே, சரி நாலு பேர் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்னோட நகையெல்லாம் வச்சு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் எனக்கு நான் கொடுத்துருக்கேன். இவர்கிட்ட அந்த பழக்கத்தினால என்ன ஆகுதுன்னா மேலும் மேலும் வந்து என்கிட்ட காசு கேட்டு மிரட்டினாரு. பாண்டிச்சேரியில் வச்சு என்னை ஒரு மார்ச் 25ஆம் தேதி வந்து என்னை அடியடின்னு அடித்து துன்புறுத்தி என் முகத்தில் இருக்க மார்க் என் முகத்திலையும் கடிச்சு என் கை காலையும் உடம்புல பயங்கரமாக அடித்து என்னை நாஸ்தி பண்ணிட்டாரு. அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நான் போலீஸ் கிட்ட போகல அப்போ, ஏன்னா அப்போ நான் ஒர்க் செய்கிற இடத்துல இது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நான் எனக்கு பிரச்சனை ஆகிடும்ன்றதுனால நான் சொல்கிறேன். அவங்க அப்பா அம்மா வந்து அப்போ என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அதை மனுஷன் ஏற்றுக்கோங்க அப்படின்றாங்க. நானே எங்கள் ஃபேமிலிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் ஏற்றுட்டு நாலு பேர் நல்லா தான் போச்சு. கடந்த 14ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா என்கிட்ட வந்து 5 லட்சம் பணம் கேட்டு மிரட்டினார். நான் தர முடியாது அப்படின்னேன். என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு என்னை அரணிவரணமாக என்னை வீடியோ எடுத்து இது நீ தரல அப்படின்னா நான் நீ பணத்தெல்லாம் இந்த வீடியோ வந்து நான் இன்டர்நெட்லேயும் யூடியூப்லேயும் போட்டு நான் நாஸ்தி பண்ணிவிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டினார். வேறு வழி இல்லாமல் என்னை உயிரை காப்பாற்றுக்காக நைட்டு 12:30 காலை 4:30 வரைக்கும் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன் என்னோட காரில். அவங்க அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும். அவங்க அப்பா இந்த ஆஃபீஸில் சூப்பர்டென்ட் போலீஸாக இருக்கார். அவர் பேர் உதயகுமார். அவரோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் இது எல்லாமே நடக்குது. அவங்க அம்மா பவானி உதயகுமார் என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுத்தாங்க. நீ பணத்தை கொடுக்கனா நான் உன்னை வந்து ஆளை வச்சு உன்னை மிரட்டுவேன், உங்கள் குடும்பத்தை நான் காலி பண்ணுவேன் சொல்லி என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் ஃபோனை வாங்கி நான் அந்த பையனை அவங்க அம்மாட்ட சொல்லி நான் இது பண்ணுறேன். அவங்க அம்மா இல்லை என் பையனுக்கு புது ஃபோன் வேணும், 5 லட்சம் பணம் கொடுக்கணும் சொல்லி மிரட்டுறாங்க. நான் கொடுக்கல. நாளை பின் என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல சமரசம் பேசுறதுக்காக போடுறோம். அந்த பையன் வந்துட்டு சொல்கிறான் நீ பணம் தரலன்னா நான் இந்த வீடியோ விட்டுருவேன் அப்படின்ற. அவங்ககிட்ட நான் கெஞ்சினா கதர்னா அவங்க என் மேலே இறக்க கூட படலை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகுதுன்னா அவங்க எங்கிட்ட சமரசம் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு இடம் கொடுக்கல, இல்லை நான் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் தரவேன்னு சொன்னே. அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 பேர் அடியாட்டோட எங்கள் வீட்டுக்கிட்ட இறங்கி எங்கள் அப்பா என் தம்பி என் தங்கச்சி எல்லாரையும் போட்டு அடியே நடித்து ரத்த காயத்தை ஏற்படுத்துகிறாங்க. எங்கள் அப்பாவோட முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பாட்டில் திரு உதயகுமார் இருக்கிறாரு. ஒரு ஆசை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து ஆன் ஸ்பாட்டில் வராரு. என் தங்கச்சி வந்து மானபங்கம் படுத்திருக்காங்க. நடு ரோட்டில் அந்த பையன் நவீன்குமாரை கார்த்திக்கும் சேர்ந்து என் அந்தரங்க உறுப்பை தொட்டுறதும் இல்லாமல் நான் அசிங்கப்படுத்துறதும் இல்லாமல் என் தங்கச்சி நடு ரோட்டில் வச்சு ட்ரெஸ் வச்சு கிழிச்சிருக்கேன். அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் என் ஃபோனில் இருக்குது. நான் போய் நேராக M6 போலீஸ் ஸ்டேஷன் திரு சிட்டுபாப்ப தலைமையில் போய் நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஆனால் அவர் அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கவே இல்லை. திரு உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸால் யூஸ் பண்ணி நீ வந்து எங்கள் பேச்சை கேட்கலாம், உன்னை ப்ராஸ்டியூட் கேஸில் தள்ளிடுவோம் சொல்லி நான் மிரட்டினாங்க. அதுக்காக நான் இறங்கவே இல்லை, காம்ப்ரமைஸும் நான் ஆகலை. நான் வந்து சமரசம் பேசுறதில்ல, எனக்கு தேவை வந்து உமன் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான், நீங்கள் கேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க வந்து கேட்கவே இல்லை. சிட்டிபாம் வந்து முழுக்க முழுக்க வந்து திரு உதயகுமாருக்கு அவருக்கு மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா மிரட்டுறாங்க, என் புருஷன் வந்து கமிஷன் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, உன்னை குடும்பத்தோட வெட்டிடுவேன் குத்திடுவேன், நீ இந்த ஏரியை விட்டு எப்படி போகிற பாரு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் கேஸ் வாபஸ் வாங்கவே இல்லை. இது வந்து உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸால் மட்டுமே தான் இது ஃபுல்லாக நடந்திருக்கு. சிட்டிபாபா சார் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் கண்ட்ரோலில் இருக்க இது ஏன் டிவிஷனு என்ன பண்ணுறியோ பார்த்துக்கோ, நீ இப்போ நீ கேஸ் வாபஸ் வாங்கலைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி எனக்கு மிரட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் இது பண்ணவே இல்லை. அது மீறியும் நான் கம்ப்ளைண்ட் காப்பியில் வந்து உதயகுமார் பேரை மென்ஷன் பண்ண எனக்கு சிட்டுபாபு சார் விடவே இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் காப்பி பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணுறேன்னு சொன்னாங்க எஃப்ஐஆர் காப்பியில். ஆனால் ஸ்டில்லாம் அவங்க வந்து ஆக்ஷனும் எடுக்கலை, எஃப்ஐஆர் காப்பியும் அவங்க இது பண்ணவே இல்லை. உதயகுமார் சார் பேர் போடுவேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னமும் போடலை. நவீன்குமார் பேரும் கூட அந்த 2 அக்யூஸ்ட் பேரும் மட்டுமே தான் போட்டு இப்போ உள்ளே தள்ளியிருக்காங்க. இப்போ எனக்கு என்னென்னா என் தங்கச்சி வந்து மானபங்கம் பண்ணியிருக்காங்க, என்னையும் வந்து அந்த பையன் டார்ச்சர் பண்ணியிருக்கான், அப்யூஸ் பண்ணியிருக்கான் மென்டலாகவும் என்னை வந்து ஃபிசிக்கலாகவும் ப்ரூட்டலி அவனை ரொம்ப ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்லி தான் இங்கே நான் வந்திருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கண்டென்ட்டே வேறு. ஆனால் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா 2 டேஸ் பிஃபோர் வந்து எனக்கும் அவருக்கும் அஃபேர் இருக்குது, நான் வந்து முதல் திருமணத்தை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. திருமணமானது எல்லாருக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் திருமணமானது திருமணம் ஆனது எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன்னா வந்து கோர்ட் வரைக்கும் அவர் என் கூட வந்திருக்கார் டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது. ஆனால் நீங்கள் எனக்கு தேவை இப்ப நஷ்ட ஈடும், எனக்கு தேவை உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கான ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்காக மட்டுமே தான் இங்க நான் வந்திருக்கேன்.
தூண்டுதல் இருக்குங்க பெரிய தூண்டுதல்ன்றத தாண்டி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிதான் கார்த்திக் சரவணன் நவீன்குமார் மூணு பேரும் பிளான் பண்ணி தான் வந்து எங்கள் அப்பா அடிக்கிறதுக்கு வந்து ஆள் இது பண்ணது பிளான் பண்ணது ஆனால் இது வந்து உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இல்லை சார் அவங்க அப்பா போலீஸ் சரி நல்ல சாமியெல்லாம் பேக்ரவுண்ட் அப்படின்னு அந்த ஒரு ஆனால் முதல்ல வந்து உங்களோட பழகும் போது ஆசையை கூட நீங்களும் நம்ம நீங்கள் வீட்லேயும் ஓகே பண்ணாங்க ஆனால் அவங்களை கூப்பிட்டு போய் நிர்வாணப்படுத்தின பிறகு மறுபடியும் கூப்பிட்றாரு நீங்கள் வந்து வீடியோ விட்டால் நீங்கள் வீடியோ அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எடுக்கணும் கமிஷனரை பார்க்கணும் நீங்கள் மறுபடியும் சார் எனக்கு மீடியா பர்சன் சார் எனக்கு ஃபேமிலி இருக்குது நாளை பின்ன ப்ராப்ளம் எடுக்கும் சார் ஸ்மூத்தாக முடிக்க பார்த்தேன் பட் அவங்க வந்து இருக்கிறக்கு எனக்கு கிலோமீட்டர் கொடுக்கவே எனக்கு பயம் இல்லாமல் இப்போ M6 போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கேளுங்க சார் கேளுங்க எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன வேணா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போயிருக்காங்க சார் ஒரு பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட் கேஸ் போடுவேன் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல சார் இங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க சிட்டி பாம்பு உதயகுமாரோட தலைமையில தான் சார் ஃபுல்லா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு அவங்க மேல நீங்க தகுந்த சார் பாத்துட்டு வந்திருக்கோம் சார் அவங்க வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விசாரிக்கிறேன் கமிஷன் நேர்ல பாத்தோம் சார் அவங்க வந்து டிசி சார் கிட்ட ஏதோ மூவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க டிசி கிட்ட மூவ் பண்ணி என்னன்றது விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார் எனக்கு தேவை உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு நான் சார் ஒரு பொண்ணை மானபங்க படுத்துறாங்க அதுக்கான ஆக்ஷன் இந்த இந்த சொசைட்டியில் யாரும் எடுக்கிறது இல்லை சார் நடு ரோட்டில் ஒரு பொண்ணு அறநிவாரணமாக இருக்குது அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்கல நான் அது அந்த கம்ப்ளைண்ட் தான் அங்கே நான் ரைஸ் பண்ணியிருக்கேன் அதையும் தாண்டி என்னோடய கேரக்டர் வந்து அசசிட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் சார் அவங்க பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தேவை என்னை நான் அசிங்கப்படுத்துறதுக்கு என் தங்கச்சி மானபங்க படுத்துங்க தான் சார் இப்போ நான் இங்கே நீதி கேட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார் கம்பல்சரி சிட்டி பாபு மேலேயும் திரு உதயகுமார் மேலே கம்பல்சரி ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார் சார் அவர் மேலயும் சார் அவர் ரிமாண்ட்ல இருக்கார் இப்போ ரிமாண்ட்ல இருக்கார் நேத்து பெயில் வந்திருக்கார் சார் ஒரு உமன் ஹராஸ்மென்ட் சொல்லி நாங்க கம்ப்ளைன்ட் கொடுக்கறோம் என்ன நீதியில எதுக்கு எதுன்னு தெரியல அந்த அக்யூஸ் பையனை ஒரு நாள் பெயில் எடுத்திருக்காங்க பேர் நவீன் உதயகுமார் கூட அந்த அக்யூஸ் அவங்க வந்திருக்காங்களே தெரியல நவீன் குமார் வந்திருக்காரு பெயில் நாங்க ஸ்ட்ராங்க சார் கார்த்திக்ன்றது அவங்க அடியாள் சார் என்ன மாதிரி மேட்டர் இருக்கிறனா நாங்கள் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நீங்கள் நாளை பின்னா வரலனா நீங்கள் எங்கள் எங்கள் பேச்சு கேட்கலன்னா உங்கள் மேலே ப்ராசிக்யூட் கேஸ் போட்டுருவோம் இல்லை வந்து இந்த டிவிஷன்லாம் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துலான்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க சார் ஏன்னா உதயகுமார் பேரை வந்து கம்ப்ளைண்ட் காப்பிலும் போட விடலை எஃப்ஐஆர் காப்பியில் போட சொன்னவரும் போடலை சார் கடைசி வரைக்கும் நான் போய் கேட்டால் அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துக்கோங்க முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சார் ஆமாம் சார் சார் ஆன் ஸ்பாட் நான் 100க்கு ஃபோன் அடிச்சிட்டேன் சார் பிரச்சனை நடக்கும்போது எனக்கு தெரியாது சார் நான் நேராக போயிட்டு M6 எனக்கு எனக்கு என்ன சார் ஆன் ஸ்பாட் எங்கள் அப்பா அடிபட்டிருக்காரு என் தங்கச்சி மானபங்கம் பண்ணியிருக்காங்க எனக்கு எங்கே தோணுது அங்கே தான் சார் நான் போக முடியும் நான் என் ஃபோன் கிடையாது ஏன்னா அன்றைக்கி சண்டை நடக்கும்போது நவீன் என் ஃபோனை போட்டு உடச்சிட்டாரு ஸ்டில்லாம் என்னோடய ஃபோனில் எந்த காண்டாக்டும் இல்லை எனக்கு ஹெல்ப் நான் கூப்பிட்டேன் யாரும் இது பண்ண முடியல சார் ஆமாம் சார் சார் நம்பர் என்கிட்ட இருக்குது சார் சார் நம்பர் என்கிட்ட இருக்குது ஃபோன் நான் யாருக்கும் கால் பண்ணல நீங்கள் என்ன கால் பண்ணியிருக்கலாம்ல சார் வீடு வரைக்கும் வந்து உங்க ரிப்போர்ட்டர் வீடு வரைக்கும் வந்து வீடியோ எடுக்கறாங்க சார் அதே ரிப்போர்ட்டர் தான் என் கார் கண்ணாடி உடைச்சதுல இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு போயிருக்காங்க என் தரப்புல எந்த கேள்வியும் கேட்கல சார் ஏன்னா நான் எஃப்ஐஆர் போட்டு நான் அவங்க உள்ள தள்ளி இருக்கேன் என் தரப்புல யாரும் எந்த கேள்வியும் கேட்கல என் வீட்டுக்கு வந்து கார் கண்ணாடி வந்து கார் கண்ணாடி உடைச்சாங்க என்னை அவதூறா பேசினாங்க என் அந்தரங்க உருப்ப தொட்டாங்க எங்க அப்பா அம்மா போட்டு அடிச்சாங்க என் தங்கச்சி மானபங்க பண்ணாங்க இது வரைக்கும் தெரிஞ்ச அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நவீன்குமார் சப்போர்ட்டாக தான் சார் போட்டிருக்காங்க நியூஸில் என் வீட்டுக்கு வந்து எடுத்தாங்களே சார் வீட்டு தான் சார் நான் இருக்கேன் எந்த ரிப்போர்ட்டர் வந்து என்கிட்ட கேட்கல சார் என்ன ஏது நடந்ததுன்ட்டு ஏன்னா எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் என்கிட்ட இருக்குது அவங்க போட்ட கேஸ் வேறு நீங்கள் பப்ளிஷ் பண்ணது வேறு என் கையில் இருக்க நியூஸே வேறு சார் என்கிட்ட கேட்டிருக்கேன் சார் ஒரு பொண்ணோட லைஃப் சார் இது உமன் ஹராஸ்மெண்ட் நான் போய் கம்ப்ளைண்ட் தரேன் இதே மீடியாவில் ஒருத்தர் வந்து நம்ம வீட்டு வரைக்கும் வந்தார் அதே நியூஸ் வந்தது அசிங்கப்படுறா சார் யாரும் தெரியும்
அவங்க அதுக்குற வாய்ஸ் ரைஸ் பண்ண ஒரு ஸ்டாஃபா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா வந்து ஆன் ஸ்பாட்ல இருக்காரு ட்ரெஸ்ஸி கிளிக்கிறது பக்கத்துல நின்னு பாக்குறாரு சார் எப்படி சார் அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு ஃபேவரா பண்ண முடியும் நான் உமன் ஹரஸ்மென்ட் போய் குடுக்குறேன் சார் ஒரு சின்ன பண்ண நடுவு டாசிங்க பண்ற அது கேட்க யாரால முடியல சார் சார் எவ்வளவு பணம் வாங்கிருப்பாங்க சார் என்கிட்ட 2 லட்சம் வாங்கிருப்பாங்க சார் மேற்கொண்டு 5 லட்சம் கேக்குறாங்க சார் எனக்கு தேவை இப்ப எனக்கு தேவை உமன் ஹரஸ்மென்ட் நீதி சார் ஒரு நிர்வயா கேஸ்ல இவ்வளவு தூரம் போறதும் போது ஏன் சார் இந்த மாதிரி நீங்க வந்து நிக்க மாட்டீங்க சார் ஆமா சார் பணம் எவ்வளவு வாங்குறாங்க சார் 2 லட்சம் 2 லட்சம் கிட்ட வாங்கிப்பாங்க சார் நான் நகை வச்சு கொடுத்தேன் சார் ரசீது என்கிட்ட இருக்கு சார் நான் கூப்பிடுறேன் சார் ரொம்ப தப்பு சார் இது ஏன் கிட்ட இது வரைக்கும் ஒரு சின்ன ரிப்போர்ட் கூட ஃபோன் பண்ணீங்க நேத்து நான் இங்க வந்து கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் சார் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணவங்க யாரும் ஒருத்தர் கூட வந்து உங்க தரப்பு என்ன நியாயம் கேட்கவே இல்ல சார் எஃப்ஆர் கம்ப்ளைன்ட் எல்லாம் எப்படி சார் நீங்க ரிப்போர்ட் எழுத முடியும் நீங்க எழுத முடியும் நீங்க நான் கேக்குறேன் வந்த உத்தரவு நீங்க வந்ததுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்க சார் சார் ஒரு பொண்ணு சார் நீங்க எல்லாரும் நீங்க நான் இப்போ சண்டே தான் இருந்து கிட்டத்துக்கு வருது சார் அரணிவான படுத்து ஒருத்தன் கார்ல உட்கார் வைக்கிறான் நான் இப்போ சார் ரோட்ல இறங்கி ஓட முடியும் சார் முன்னாடி பிரச்சனை சார் ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபேமிலிக்குள்ள நடந்துக்கிச்சு சார் ஓகே அப்படினு சார் இப்போ வந்து என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படினால 5 லட்சம் பணத்தை கேக்குறாங்க நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் இல்ல வந்து இன்டஸ்ட்ரி வந்து நாசி பண்ண வேண்டற மாதிரி மிரட்டறாங்க இல்ல எங்க அப்பா அம்மா வந்து ஆளை வச்சு அடி பண்றாங்க அத நேரா வந்து தாக்குவேன்லாம் கிடையாது மறைமுகமா தாக்குனேன் மிரட்டறாங்க சார் தைரியம் வரல இப்பலாம் வந்து சொல்லுங்க அந்த தைரியம் வரல சார் சொல்லுங்க அப்ப பேச வரல தைரியம் வரல யார் பண்ண கண்டிப்பா உதயகுமார் சாமி தான் சார் உதயகுமார் சாமி தான் சார் ஏனா இன்னி வரைக்கும் ஒரு இன்சன்ஸ் யூஸ் பண்ணல சார் பையன் பேல் எடுத்துட்டாங்க எப்படி சார் அட்ரஸ் பேல் எடுக்கறாங்க எனக்கு தெரியல சார் நான் உமன் அரசு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் தரேன் அங்க இருக்க சிட்டி பாபுக்கு அது தோண மாட்டேங்குது அங்க இருக்க ஒரு ஒரு ஆசோ ஒரு ஹியூமன் பீயிங் தோணுது ஒரு பொண்ணு அரை வரப்பட்டா இருக்கு பேர் ஜெனிஃபர் நான் சின்ன திரல் நடிச்சு வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா திரு உதயகுமார் மேலேயும் திரு சிட்டி பாபு மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் ரெண்டு நாள் மட்டும் நியூஸ் பார்த்துருப்பீங்க எனக்கும் துணை இயக்குனரோட ஒரு சின்ன பிரச்சனை அது தொடர்பாக வந்து ஒரு அவதூறாக பேசியிருக்காங்க அது முழுக்க முழுக்க